வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் தமிழ் மக்களே, வெல்கம் டு ஓர் எஃப் ஒன் தமிழ் சேனல். நம்ம முன்னாடி வீடியோவில் போட்டிருந்த மாதிரியே இமோலா ஜிபி அதோட வேலையை காட்டுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேர்ல்டுலயே டாப் பெஸ்ட் ரேசிங் டிரைவர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஈவெண்ட் தான் இந்த ஃபார்முலா ஒன். அந்த மாதிரி டிரைவர்ஸுக்கே தண்ணி கட்டிச்சு இந்த இமோலா. கிட்டத்தட்ட 7 டிரைவர்ஸ் ஆஃப் த ட்ராக் போய் ஸ்பன் ஆகி அதில் 2 பேர் கான்டாக்ட் ஆகி அந்த ஃபுட்டேஜ் கிடைக்காமலே போய் கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறி போய் டூவர்ட்ஸ் கடைசியில் அந்த இன்சிடென்ட்டையே அப்படியே விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேமராஸ் கவர் பண்ணுற ஈவெண்ட் தான் இந்த ஃபார்முலா ஒன். அதில் ஆன்போர்ட் கேமராஸ்னு தனியாக காரில் வர நிறைய கேமராஸ் வச்சிருப்பாங்க. அப்படி இருந்தும் இந்த இன்சிடென்ட்டோட ஃபுட்டேஜ் கிடைக்கலன்னு எஃப்1 அத்தாரிட்டி சொல்றாங்க. ஒருவேளை இந்த இமோலா ஜிபி ஹாண்டட் ஜிபியா இருக்குமோ? ஏதோ பேய் இருக்குன்றானுங்க, பைத்தியக்கார பிசாஸ் இருக்குன்றானுங்க. ஜோக்ஸ் அபார்ட், வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃப்ரீ ப்ராக்டிஸ் செஷன் 1-2 ஓட ரிசல்ட்ஸை அனலைஸ் பண்ணிட்டு யார் யார் போடியம் பிளேஸ் பண்ணுவாங்கன்றதை கெஸ் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ஃப்ரீ ப்ராக்டிஸ் செஷன் 1 ரிசல்ட்ஸை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வால்டேரி போட்டாஸ் வந்தார், செகண்ட் லூயிஸ் ஹாமில்டன் வந்தார். இதில் ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள டைம் டிஃப்ரென்ஸ் வந்து வெரி வெரி ஃபியூ மில்லி செகண்ட்ஸில் தான் வித்தியாசம் இருக்கு, கிட்டத்தட்ட 40 மில்லி செகண்ட்ஸ் தான் வித்தியாசம். தேர்டாக நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்தார். ஃபோர்த் நம்ம ஆச்சரியப்படுற விஷயமா பியர் கேஸ்லி வந்திருந்தார். இந்த செஷனை பார்த்ததுக்கப்புறம் நம்ம டிஃபோசி ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு மனசு வந்து திருப்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபெராரி 5th 6th பிளேஸில் வந்திருந்தாங்க. இருந்தாலுமே இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சார்ல்ஸ் லெக்லர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தப்போ கூட எங்களுக்கு 2022 காரில் தான் இப்போதைக்கு எய்ம் இருக்குது, இந்த ஈவெண்ட் இந்த செஷன் பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தார். அடுத்ததாக நம்ம 9th பிளேஸில் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி வில்லியம்ஸ் டீம்லேருந்து நிக்கோலஸ் லெட்டிபி வந்து டாப் 10th பிளேஸில் வந்திருந்தார் முத தடவையாக. இன்ஃபேக்ட் வந்து ரெண்டு செஷன்லையுமே நிக்கோலஸ் லெட்டிபி ஜார்ஜ் ரோஸில் விட முன்னாடி இருந்திருந்தார். போன தடவை நம்ம பஹ்ரைனில் பார்த்த மாதிரியே தான் இந்த தடவையும் டாப் 8 டிரைவர்ஸ் கிட்டத்தட்ட 1 செகண்ட் வித்தியாசத்தில் தான் இருக்காங்க நம்ம டாப் டேபிளில் இருக்கிற வால்டேரி போட்டாஸ்க்கு. அப்போ நீங்கள் இந்த ரேஸ் எவ்வளோ கிரேசியாகவும் எவ்வளோ ட்ராமாஸ் நிறைஞ்சதும் இருக்குன்றதை இதை வச்சே உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அடுத்ததான் நம்ம மெக்லரன் டீமை பற்றி பார்க்கணும்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க நினைச்ச பர்ஃபார்மன்ஸ் இந்த FP1 செஷனில் அவங்களுக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா டேனியல் ரிக்கார்டோ 10th பிளேஸ்லையும் லேண்டன் ஒரிஸ் 13th பிளேஸ்லையும் தான் இருந்தார். நம்ம செபாஸ்டியன் வெட்டலுக்கு இன்னும் கூட அந்த காரோட அட்டாச்மெண்ட் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அதனால அவர் ரொம்ப ட்ரபிள் ஆகிட்டு தான் இருக்காரு. இப்போதைக்கு 14th பிளேஸில் இருக்காரு FP1 செஷனில். ரூக்கிஸ் அண்ணன் நிக்கிதா மேசப்பின் மெக்சிகோ மேச்சர் யூகிஷனோட எல்லாருமே அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல, இருந்தாலும் டீம் அவங்கள்ட்ட இருந்து ரொம்ப எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த செஷனோட ஹைலைட்ஸ் அண்ட் ட்ராமாஸை பற்றி சொல்லணும்னா வெர்ஸ்டாப்பன் ஹாமில்டனே ஆஃப் த ட்ராக் போயிட்டாங்க, அவங்களால ட்ராக்கோட கீப் அப் பண்ண முடியல. அப்போ இந்த இமோலா ஜிபி எந்த அளவுக்கு டஃப்பாக இருக்குன்றத பார்த்துக்கோங்க. இருந்தாலுமே இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னா நம்ம இமோலா ஜிபி தான் இப்போதைக்கு நம்ம ரேசிங் கேலண்டரில் இருக்கலையே 3rd டாப் ஸ்பீடஸ்ட் ட்ராக். ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த ட்ராக் வந்து 200 km/h. அப்படின்னா பார்த்துக்கோங்க நம்ம ரேஸ் எந்த அளவுக்கு கிரேசியாகவும் ட்ராமேட்டிக்காகவும் இருக்க போகுதுன்றது. வெட்டரன் டிரைவர்ஸான வெர்ஸ்டாப்பன் ஹாமில்டனுக்கு அந்த நிலமைனா கேஸ்லி லட்டிஃபி சயின்ஸுக்கு எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறது, அவங்களும் ஆஃப் த ட்ராக் போனாங்க. நிக்கிதா மேசப்பினோட பர்ஃபார்மன்ஸை பற்றி பேசணும்னா அவருக்கு அந்த காரோட செட் ஆகலன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் அவருக்கு டோக்கியோ படம் தான் ரொம்ப பிடிச்ச படம்னு நினைக்கிறேன். அடிக்கடி ஸ்பன் ஆகிக்கிட்டே இருக்காரு, ஆஃப் த ட்ராக்கும் போயிட்டே இருக்காரு. இந்த செஷன்லேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ட்ராமேட்டிக் மூமெண்ட் எதுன்னா சர்ஜியோ பெரஸ் அண்ட் எஸ்டபன் ஆகான் கான்டாக்ட் ஆனது தான். அவங்க கான்டாக்ட் ஆனதோட ஃபுட்டேஜ் தான் இன்ன வரைக்கும் F1 தேடிக்கிட்டு இருக்காங்க, அது கிடைக்கவே இல்லைன்னு ரிப்போர்ட் வந்துட்டு தான் இருக்கு. இந்த இன்சிடென்ட்ல இப்போ வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்ச ஒரே ஒரு தகவல் என்னன்னா சர்ஜியோ பெரஸ் அவரோட ஃபாஸ்ட் லேப்ல இருந்தாருன்னும் எஸ்டபன் ஆகான் அவரோட ஸ்லோவர் லேப்ல இருந்தாருன்றது மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த இன்சிடென்ட்ல இருந்து ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சது. அடுத்ததான் நம்ம FP2 செஷனுக்கு வந்தோம்னா வால்டேரி போட்டாஸ் லூயிஸ் ஹாமில்டன் மறுபடியும் ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸ் வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு மெர்சிடிஸ் கண்டிப்பா அந்த இடத்த விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பியர் கேஸ்லி ஆச்சரியமா 3rd பிளேஸ் வந்தாரு. இதுல நம்ம முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா அவங்க ரெண்டு பேத்துக்குமே வெரி வெரி ஃபியூ 100 மில்லி செகண்ட்ஸ் தான் வித்தியாசம். கண்டிப்பா இந்த ரேஸ் கிரேசியாகவும் ட்ரமெட்டிக்காகவும் இருக்க தான் போது. டாப் 9th பிளேஸ் வரைக்குமே 1 செகண்ட் வித்தியாசத்துல தான் இருந்தாங்க. இந்த செஷன் டூல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது யுகிஷனாவும் ஆண்டோனியோ ஜிமெனெஸ் தான். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே 7th and 9th பிளேஸ் கேப்சர் பண்ணியிருந்தாங்க இந்த செஷன் முடிகிறப்ப. அடுத்ததாக நம்ம பிலோ த சார்ட்ஸ் போனோம்னா நிக்கோலஸ் லெட்டிபி இப்பயுமே ஆச்சரியப்படுத்த மாதிரி ஜார்ஜ் ரஸ்ஸல் விட முன்னாடி இருந்தார் 12th பிளேஸில். இப்போ வரைக்குமே ஜார்ஜ் ரஸ்ஸல் அவரோட டீம் மேட்டுக்கிட்ட குவாலிஃபையரில் அவரை விட கம்மியான பொசிஷனில் வந்ததே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நிக்கோலஸ் லெட்டிபி இந்த வீக் அந்த வின்னிங் ஸ்ட்ரைக்கை வந்து உடச்சிருவாருன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம லாஸ்ட் டைம் போடியம் சிட்டரான டேனியல் ரிக்கார்டியோ வந்து 18th பிளேஸில் இருந்தார். அவரோட ஒரு ஃபாஸ்ட் டைம் லேப் வந்து டெலீட் ஆகிடுச்சு டியூ டு ட்ராக் லிமிட்ஸ். இந்த செஷன்லேயே கொஞ்சம் ட்ராமேட்டிக்கலான ஈவெண்ட்ஸ் எது எதுன்னா லெக்லர் போய் பேரியரில் இடிச்சுக்கிட்டதும் வெர்ஸ்டாப்பனோட இன்ஜின் ஃபெயிலியர்
ஆக்சிடென்ட் ஆனதும் அலன்சோ வந்து நியூவா இன்ஸ்டால் பண்ண இந்த கர்ப்ஸ்ல ஏறினதும் அண்ட் லேண்டோ நோரிஸ் ஆஃப் தி ட்ராக் போனதும் தான். இதுல இந்த செஷன் முடியிறப்ப நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனோட கார் எதுனால ஃபெயிலியர் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிருந்தாங்க. அது ஒரு டிரைவ் ஷாஃப்ட் ஃபெயிலியர். இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த இமோலா ஜிபியோட மெயின் ரேஸ் செம டிராமட்டிக்கலா இருக்க போதுன்றது 100% கேரண்டி. இப்போதைக்கு என்னோட போடியம் கெஸ்ஸஸ் வந்து மெர்சிடிஸ்ல இருந்து கண்டிப்பா ஒருத்தரும், டேனியல் ரிக்கார்டியோ ஆர் கேஸ்லி ஒரு போடியமோ, ஒரு சர்ப்ரைஸ் போடியம் பிளேசரும் இருப்பாங்கன்றது என்னோட கெஸ். உங்களோட கெஸ் கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. மறக்காம குவாலிஃபையிங் செஷன் இன்னைக்கு 5:30 ISTஇந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ல மறக்காம பாருங்க. ஹாட் ஸ்டார் பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன்ல டெலிகாஸ்ட் பண்றாங்க. என்னால ஃபார்முலா ஒன்காக ஹாட் ஸ்டார் பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வாங்க முடியாதுன்றவங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபார்முலா ஒன் பாத்தீங்கன்னா ரேசிங் ரிவ்யூஸ் அண்ட் பிரேக் டவுன்ஸ் நம்ம சேனல்ல ரேஸ் வீக்கெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி டைம் பாத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே, இப்ப நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களோட கெஸ்ட் கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. யார் யார் போடியம் பிளேசஸ் பினிஷ் பண்ணுவாங்க இந்த இமோலா ஜிபிலன்றத மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களே நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாக்குறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.